அமைப்பு யூரினரி சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. நம்மளுடைய உடல்ல உருவாகிற கழிவு பொருட்களை ரத்தத்துல இருந்து வெளியேற்றுறதுக்காகவும் உடல்ல பிஹெச் ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவும் உடலுடைய ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்ற சமநிலையை தக்க வைக்கிறதுக்காகவும் ரத்தத்துல ஆர்பிசிக்கள் சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை தூண்டுறதுக்காகவும் கால்சியம் உடல்ல உறிஞ்சப்படுறதுக்கான காரணமாகவும் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி பல்வேறு வகையான பயன்பாடுகள் வந்து நம்மளுடைய கிட்னி சிறுநீரகங்கள் செய்யுது. இந்த யூரினரி சிஸ்டம் உடைய முக்கியமான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படின்ற சிறுநீரகம், யூரிட்டர் அப்படின்ற சிறுநீர் குழாய், யூரினரி பிளாடர் அப்படின்ற சிறுநீர் பை மற்றும் யூரித்ரா அப்படின்ற சிறுநீர் வடிகால் குழாய். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து யூரினரி சிஸ்டம். இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது கிட்னி அப்படின்ற சிறுநீரகங்கள். இந்த வீடியோல நாம கிட்னி இதோடைய அமைப்பு எப்படி இருக்கோ, இதுக்குள்ள இருக்கிற பாகங்கள் எல்லாம் என்ன, இதோடைய அனாட்டமி மற்றும் ஹிஸ்டாலஜி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உடல்ல சிறுநீரகங்கள் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா அப்டோமினல் கேவிட்டி அப்படின்ற இந்த வயிற்று குழியில மேல பெரிட்டோனியம்க்கு பின்னாடி, அதாவது ரெட்ரோ பெரிட்டோனியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இங்க முதுகெலும்போட இருபுறமும் பின்புறமா இருக்கிறது தான் வந்து சிறுநீரகங்கள். நமக்கு வலது மற்றும் இடது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கு. வலது புற கிட்னி இடது புற கிட்னியை விட சிறிதளவு சைஸ்ல சின்னதாகவும் சிறிதளவு கீழே இறங்கியும் கொஞ்சம் நடுவுல சாஞ்ச மாதிரியும் இருக்கும். அது ஏன்னா நமக்கு வலது புறத்துலதான் வந்து லிவர் கல்லீரல் அமைஞ்சிருக்கிறதுனால அதற்கு இடம் கொடுக்கறதுக்காக இந்த வலது புற கிட்னி வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. அதனால இந்த ரெண்டு சிறுநீரகங்களுடைய பொசிஷனை பார்த்தோம்னா நேரா இருக்காது, அவை சிறிதளவு சாய்ந்த கோணத்துல இருக்கும், ஆப்ளிக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ சரியா சொல்லணும்னா வலதுபுற சிறுநீரகம் டயஃப்ரம் அப்படின்ற உதர விதானத்துக்கு கீழேயும் லிவர் கல்லீரலுக்கு பின்புறமாகவும் அமைந்திருக்கும். அதே போல இடதுபுற சிறுநீரகம் டயஃப்ரம்க்கு கீழேயும் ஸ்பிளீன் அப்படின்ற மண்ணீரலுக்கு பின்புறமாகவும் அமைந்திருக்கும். சிறுநீரகங்களுடைய சைஸ் பாத்தீங்கன்னா வலதுபுற சிறுநீரகம் சைஸ்ல கொஞ்சம் சிறியதா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதன்படி பார்த்தா வலதுபுற சிறுநீரகம் தோராயமா 10.9 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கும், அதாவது 4.3 இன்ச் நீளத்துல இருக்கும். அதே மாதிரி இடதுபுற சிறுநீரகம் 11.2 சென்டிமீட்டர் நீளத்துல, அதாவது 4.4 இன்ச் நீளத்துல இருக்கும். இந்த சிறுநீரகங்களுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னா ஆண்களுக்கு வலதுபுற சிறுநீரகம் 80-160 கிராமும் இடதுபுற சிறுநீரகம் 80-175 கிராமும் இருக்கும். பெண்களுக்கு வலதுபுற சிறுநீரகம் 40-175 கிராமும் இடதுபுறம் 35-190 கிராமும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதர்களுடைய சைஸ் பாடி சைஸ் அப்படின்றது வேறுபாடு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய கிட்னி சைஸ்லயுமே வந்து சிறிதளவு வேறுபாடு இருக்கும். ஸோ பொதுவாக ஒருத்தருக்கு வந்து அவருடைய இந்த கை முஷ்டி இருக்கு இல்லையா, ஃபிஸ்ட், இதோடைய அளவுல தான் வந்து அவருடைய கிட்னியுமே வந்து தோராயமா இருக்கும். சரி, இப்போ கிட்னிக்குள்ள இருக்கிற அமைப்புகள் என்ன, அது என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து வலது மற்றும் இடது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புற கிட்னி இருந்தாலும் இந்த வலது புற கிட்னி வந்து சைஸ்ல சிறிதளவு கம்மியா தான் இருக்கும். ஆனா அதோடைய அமைப்போ இல்லைன்னா செயல்பாடுகளோ ரெண்டுமே வந்து ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சிறுநீரகங்களுடைய ஷேப் வந்து அவரை விதை, அதாவது பீன்ஸ் வடிவத்துல இருக்கும். இதுல இந்த வெளிப்புறம் இருக்கிற இந்த லேட்ரல் சைடு வந்து கான்வெக்ஸ் ஆகவும் உள்புறம் இருக்கிற இந்த மீடியல் சைடு வந்து கான்கேவாகவும் இருக்கும். இந்த குறுகிய குழியான பகுதி தான் வந்து கிட்னிக்கு தேவையான இரத்த நாளங்கள் வந்து உள்ள போறதும் அதுல இருந்து வெளியில வருவதும், அதே மாதிரி யூரின் வந்து கிட்னியை விட்டு வெளியில வர பாதை யூரிட்டரும் வந்து இங்கதான் அமைஞ்சிருக்கும். இந்த பகுதியை நாம ரீனல் ஹைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு சிறுநீரகத்தை இப்படி நீல வாக்குல வெட்டி பார்த்தா உள்ள இப்படிதான் இருக்கும். சோ இந்த கிட்னில மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கு, அதாவது அடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல வெளிப்புறமா இருக்கிற இந்த அடுக்கு வந்து ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னும், உள்புறமா இருக்கிற இந்த பகுதிய ரீனல் மெடுலா அப்படின்னும், இந்த நடுவுல இருக்கிற இந்த அறைகளை ரீனல் பெல்விஸ் அப்படின்னும் சொல்லுவோம். நடுவுல இருக்கிற இந்த சிறிய சிறிய பகுதிகள் வந்து ரீனல் பிரமிட்ஸ், பிரமிட் வடிவத்துல இருக்கிறதுனால இதற்கு ரீனல் பிரமிட் அப்படின்ற பெயர் இருக்கு. ஒவ்வொரு பிரமிடுடைய நுனி பகுதியும் பாத்தீங்கன்னா ரீனல் பேப்பில்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
இது போல ஒரு ரீனல் பிரமிடும் அதோட மேல இருக்கிற ரீனல் கார்டெக்ஸ் இந்த பகுதியையும் நாம ரீனல் லோப்ஸ் அதாவது சிறுநீரக மடல்கள் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம். சோ இது போல ஒவ்வொரு சிறுநீரகத்திலேயும் ஒருத்தருக்கு 7 முதல் 18 ரீனல் லோப்ஸ் இருக்கும். இத நாம சாதாரண கண்களாலேயே பார்க்கலாம். ஒவ்வொரு ரீனல் பிரமிடுக்கு நடுவுல உள்ள இந்த ஸ்பேஸ ரீனல் காலம் அப்படினு சொல்வோம். இப்ப பார்த்தோம்னா இந்த ரீனல் பிரமிட் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து முடிற இந்த பகுதி வந்து மைனர் காலிக்ஸ். மைனர் காலிக்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து முடிற இந்த பகுதி வந்து மேஜர் காலிக்ஸ். இந்த மேஜர் காலிக்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகி யூரிட்டர் அப்படிங்கற பைப்பா வெளியில வரும். சோ இது போல ரெண்டு சைடுல இருக்கிற சிறுநீரகங்கள்ல இருந்து இந்த இரண்டு சைடுல இருந்து வர இந்த யூரிட்டர் அப்படிங்கற சிறுநீர் குழாய் இருக்குலையா இது ஒண்ணா சேர்ந்து யூரினரி bladder அப்படிங்கற சிறுநீர் பையில போய் முடியும். யூரினரி bladder கடைசியா யூரித்ரா அப்படிங்கற சிறுநீர் வடிகால் குழாயில வந்து முடியும். சோ இதன் வழியா தான் உடல்ல இருந்து சிறுநீர் வந்து வெளியே வருது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கலா கிட்னி அப்படிங்கறத ரீனல் அப்படிங்கற இன்னொரு வார்த்தையே சொல்லுவோம். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரீனல் ஆர்டரி அப்படிங்கறது கிட்னில போகக்கூடிய ஆர்டரி. ரீனல் vein அப்படிங்கறது கிட்னில இருந்து வரக்கூடிய veins. ரீனல் ஃபெயிலியர் அப்படின்றது சிறுநீரக செயலிழப்பு. ரீனல் கோலிக் அப்படின்றது சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய வலி. சோ இந்த மாதிரி சிறுநீரகம் கிட்னி அப்படின்றத ரீனல் அப்படிங்கற இன்னொரு வார்த்தையிலும் குறிப்போம். இப்போ நாம பார்த்தது சிறுநீரகத்தோட பொதுவான அமைப்பு தான். இந்த சிறுநீரகங்கள் வேலை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான பகுதி இருக்கு இல்லையா அது வந்து நெஃப்ரான்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம். அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஒரு சிறுநீரகம் வேலை செய்யக்கூடிய முக்கியமான பகுதி தான் வந்து இந்த நெஃப்ரான்ஸ். ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மூளையில இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நியூரான்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து ஆல்வியோலை. நம்மளுடைய கல்லீரல்ல இருக்க ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து லோபியூல். சோ இந்த குறிப்பிட்ட பகுதிகள் தான் வந்து அதோட மொத்த வேலையுமே வந்து செய்யும். சோ அதே மாதிரி தான் கிட்னில இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் தான் வந்து நெஃப்ரான்ஸ். இந்த நெஃப்ரானோட ஷேப்பை பார்த்தா இப்படித்தான் ஒரு பெரிய பைப் மாதிரி இருக்கும். சோ இதுல மேல ஒரு கப்பு மாதிரி இருக்கு இல்லையா இதோட பேர் வந்து பௌமன்ஸ் கேப்சூல். இங்க தான் ரத்தத்துல இருக்கிற பொருட்களை வடிகட்டுற வேலை வந்து நடக்கும். அதாவது ரத்தத்துல இருந்து தேவையில்லாத பொருட்களை வடிகட்டி அதை யூரினா மாற்ற முதல் ஸ்டெப் வந்து இந்த பௌமன்ஸ் கேப்சூல்ல தான் நடக்கும். இப்ப பார்த்தனா இந்த நீளமான நெஃப்ரான்ஸோடைய மேல் இந்த கப்பு மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா பௌமன்ஸ் கேப்சூல் அது வந்து சிறுநீரகத்துடைய இந்த கார்டெக்ஸ் உடைய பகுதியில அமைஞ்சிருக்கும். அதுடைய கண்டினியூஷனான அந்த மத்த குழாய்கள் வந்து சிறுநீரகத்துடைய இந்த மெடுல்லா பகுதியில அமைஞ்சிருக்கும். சோ இது போல ஒவ்வொரு கிட்னிலையும் 1 மில்லியன் நெஃப்ரான்கள் வந்து ஒருத்தருக்கு இருக்கும். இந்த நெஃப்ரான்ஸ் உடைய இந்த கடைசி இந்த டியூப் பகுதி வந்து ரீனல் மெடுலால வந்து முடியறதுனாலதான் இதுல வரி வரியா கோடுகள் மாதிரி இருக்கு இல்லையா ரீனல் மெடுலால அது வந்து இந்த நெஃப்ரான்ஸ் உடைய அந்த டியூப்ஸ் தான் வந்து நமக்கு தெரியுது. சோ இதன் வழியா தான் யூரின் வந்து கலெக்ட் ஆகி யூரிட்டர் வழியா வந்து யூரினரி bladderல ஸ்டோர் ஆகி அதன் பிறகு யூரின் வந்து வெளியே வருது. இந்த நெஃப்ரான்ஸ் உடைய அமைப்பு பற்றியும் அதோடைய வேலை என்ன யூரின் வந்து நம்ம உடம்புல எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத விவரமா வேறொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னிக்கு எங்க இருந்து ரத்த சப்ளை வருது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய இருதயம் பம்ப் பண்ணி அனுப்புற ரத்தத்துல 20% ரத்தம் வந்து நேரா கிட்னி சிறுநீரகங்களுக்கு தான் வருது. இவை வந்து அப்டோமினல் அயோட்டா அப்படின்ற பெருநாடி தமனி வழியா டைரக்டா கிட்னிக்கு வருது. சிறுநீரகங்களுக்கு கிட்ட வந்தோடனே இந்த அப்டோமினல் அயோட்டா வந்து ரெண்டு பகுதியா பிரியும். அதாவது இந்த ரத்த நாளம் வந்து வலது மற்றும் இடது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சு வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் சிறுநீரகங்களுக்கு பிளட் சப்ளை கொடுக்குது. இத நாம ரைட் ரீனல் ஆர்டரி மற்றும் லெஃப்ட் ரீனல் ஆர்டரி அப்படின்னு சொல்வோம். இவை ரீனல் ஹைலம் அப்படின்ற இந்த குழியான பகுதிக்குள்ளதான் வந்து கிட்னிக்குள்ள போகுது. ஒவ்வொரு சைட்ல இருக்கிற இந்த ரீனல் ஆர்டரியும் கிட்னிக்கு உள்ள போகும்போது கிளை கிளையா பிரிஞ்சு செக்மெண்டல் ஆர்டரிஸா பிரியும். இந்த செக்மெண்டல் ஆர்டரிஸ் பாத்தீங்கன்னா வந்து கிட்னியோட மேல்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் எல்லா சைடுக்குமே வந்து பிளட் சப்ளை கொடுக்குது. இவை மேலும் பிரிஞ்சு ஒவ்வொரு லோப்ஸ் கிட்ட போகும்போதும் அவை இன்டர்லோபார் ஆர்டரிஸாக மாறுது. இந்த இன்டர்லோபார் ஆர்டரிஸ் மேலும் பிரிஞ்சு கார்டெக்ஸ் மற்றும் பிரமிடோடைய அடிப்பகுதியில போகும்போது ஆக்யூரேட் ஆர்டரிஸாக முடியுது. இந்த ஆக்யூரேட் ஆர்டரிஸ் மறுபடியும் இன்டர்லோபுலார் ஆர்டரிஸா மேலும் சிறிய சிறிய கிளைகளா பிரியுது.
சோ இந்த நுண் இரத்த குழாய்கள் தான் பௌமன்ஸ் கேப்சூல்ல வந்து முடியும். அதிலிருந்து பெறப்பட்ட ரத்தம் தான் ஃபில்டர் ஆகி யூரினா நெஃப்ரான் வந்து வெளியேற்றுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வர ரத்தம் வந்து நெஃப்ரான்ஸ் வழியா வடிகட்டப்பட்டு ரத்தத்துல உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து இந்த மெடுல்லா மூலமா இந்த கீழே இந்த பெல்விஸ் பகுதிக்கு தான் போகுது. இந்த பெல்விஸ் பகுதியில இருந்து வர அந்த வடிகட்டப்பட்ட அந்த யூரின் வந்து யூரீட்டர் வழியா வெளியில ஏறி அது வந்து யூரினரி பிளாடர்ல வந்து முடியுது. சோ ஏறக்குறைய டைரக்டா நம்மளுடைய இருதயத்துல இருந்து வர 20% ரத்தம் வந்து கிட்னிக்கு தான் முதல்ல போகுது. சோ அந்த ரத்தத்துல இருக்க கழிவு பொருட்கள் எல்லாமே வந்து கிட்னி வடிகட்டின பிறகு அதை மறுசுழற்சிக்காக மறுபடியுமே வந்து இருதயத்துக்கு அமைச்சிருது. சோ இப்படிதான் நமக்கு ஒரு ஒரு நிமிஷமே வந்து நடந்துட்டு இருக்கு. சிறுநீரகத்துல இருந்து வெளியில வர இந்த சின்ன சின்ன வெயின்ஸ் கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு வர பகுதியை வந்து இன்டர் லோபுலார் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவை ஒன்னா சேர்ந்து ஆர்டரேட் வெயின்ஸ் ஆகும், அவை ஒன்றாக சேர்ந்து இன்டர் லோபார் வெயின்ஸ் ஆகும், மறுபடியும் அவை ரீனல் வெயின் ஆகவும் வெளியில வந்து இன்ஃபீரியர் வீனா கேவா வழியா நேரா இருதயத்துக்கு போகுது. நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கிற கவரிங் வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்களால செய்யப்பட்டது. இவை வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு கவரிங் வந்து சிறுநீரகங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு சிறுநீரகம் மேலே இருக்கிற ஒரு திக்கான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம ரீனல் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீனல் கேப்சூலுக்கு மேலே இருக்கிற மற்றொரு ஒரு கொழுப்பு படலத்தை அடிபோஸ் கேப்சூல் அப்படின்னும், அதற்கு மேல இன்னொரு அடுக்கு இருக்கு, இந்த ரீனல் ஃபேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரீனல் ஃபேசியா அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தை அதோடைய இடத்துல அப்படியே ஃபிக்ஸா பிடிச்சு வைக்கப்பட்டு இருக்கிறதுக்காக உதவி செய்யுது. வலது மற்றும் இடது ரெண்டு சிறுநீரகத்தோடு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அட்ரினல் சுரப்பி. ஸோ இந்த வீடியோ மூலமா சிறுநீரகங்களுடைய அமைப்பு என்ன, அதுக்குள்ள இருக்கிற பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிறுநீரகங்களுடைய பயன்பாடுகள் என்ன, யூரின் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத மற்றொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.